நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீனாவினுடைய இரண்டாவது நாள் போர் ஒத்திகை. இப்போ வந்து நம்ம முழுசாக இந்த விஷயத்துக்குள்ளே போயிட்டோம். சைனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையில என்ன நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளே, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை டோட்டலாக நம்ம வந்து அப்படியே மறந்துட்டோங்க. அதை பற்றி இடையில இடையில பேசலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீனாவினுடைய மனதில் என்ன எண்ணம் இருக்குது, அவங்க என்ன தான் பண்ணலாம்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை அலசி ஆராய போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு சீனா சம்மந்தமான விஷயம் வந்துட்டு தெரிய போகுதுங்க. ஸோ முழு வீடியோவையும் பாருங்கள், ஷார்ட்டாக வந்துட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். நேற்று வியாழக்கிழமை சீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 11 டிஎஃப் மிசைல்ஸை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல்ஸை, தாய்வானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் வந்துட்டு அவங்க ஏவி விட்டுருக்குறாங்க. அந்த மிசைல்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகிருக்கு. இதில் DF-17 ஹைப்பர்சானிக் மிசைல்ஸும் அடக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஸோ இந்த 11 மிசைல்ஸ் வந்துட்டு இவங்க ஏவி விட்டாங்கல்ல, அதில் 5 மிசைல் ஜப்பானுக்கு சொந்தமான கடற்கரை பகுதி அதை ஒட்டி வந்துட்டு போய் விழுந்திருக்கு. அதாவது ஜப்பானினுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனை ஒட்டி வந்துட்டு விழுந்திருக்குங்க. ஜப்பானுக்கு சொந்தமான ஒரு தீவு வந்துட்டு தாய்வான் கிட்டக்க வந்துட்டு சில தீவுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஜப்பான் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ தாய்வானை சுற்றி சைனாவினுடைய போர்க்கப்பல், சைனாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ், சைனாவினுடைய மிசைல்ஸ் டோட்டலாக வந்துட்டு பறந்துக்கிட்டு விழுந்துக்கிட்டு அப்படியே ஒரு போர்க்களம் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை சீனா வந்து தாய்வானை சுற்றி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் சைனா வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது தாய்வானை சுற்றி அந்த மிலிட்ரி எக்ஸைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, ஸோ அதில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. Type 55 டிஸ்ட்ராயர், சைனாட்டு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டிஸ்ட்ராயர் ஷிப்பு. இன்னொரு பக்கம் J-20 ஃபைட்டர் ஜெட்டு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நேற்று சைனா பண்ண அந்த ட்ரில்னால, தாய்வானை ஒட்டி ரொம்ப க்ளோஸாக பண்ணதுனால, தாய்வான்லேருந்து வெளியே போகிற இன்டர்நேஷ்னல் பிளேன்ஸ், அப்புறம் தாய்வானுக்கு வரக்கூடிய பிளேன்ஸ் எல்லாமே வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துக்கு போகக்கூடிய சரக்கு கப்பல், தாய்வான் போர்ட்டுக்கு வரக்கூடிய கப்பல், அப்புறம் அந்த சைடு வேறு ஒரு பக்கம் போகக்கூடிய கப்பல் எல்லாத்தையுமே வந்துட்டு ரீரூட் பண்ணிட்டாங்க. ஸோ புதன்கிழமை நம்ம என்ன பேசினோமோ அதே விஷயம் வியாழக்கிழமை நடந்திருக்கு அப்படின்றத நான் இப்போ வந்துட்டு சொல்லிக்கிறேன். ஸோ சீனா வந்துட்டு அவங்க சொன்னதை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இதில் ஜப்பான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனா லான்ச் பண்ண மிசைல்ஸில் 4 மிசைல் வந்து தாய்வான் மேலே கிராஸ் ஆகி போயிருக்கு. அதாவது தாய்வானை கிராஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் போயிட்டு வந்துட்டு விழுந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ப்ரொவோகேஷனுங்க. இப்போ ஒரு கண்ட்ரி மேலே கிராஸ் பண்ணி மிசைல்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரியினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணும், ஈஸியாக வந்துட்டு ட்ராக் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணலாம், அதாவது இன்டர்செப்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளே விழுகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம நினப்போம். ஆனால் அப்போ கூட தாய்வான் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரெயின்ட்டாக கடைப்பிடிச்சிருக்கிறாங்க, ரொம்பவே பொறுமை காத்திருக்கிறாங்க. சப்போஸ் நியூட்ரலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி இன்னும் பதற்றம் ரொம்ப அதிகரிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஏன் சைனா அந்த வேலையை வந்துட்டு செய்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ இன்டென்ஸான ஒரு ப்ரொவோகேஷனை தாய்வானை தூண்டி விடுற மாதிரி, தாய்வானுக்கு எரிச்சல் ஏற்படுத்தும் விதத்தில் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு பண்ணுறாங்க? முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாய்வானை டோட்டலாக பிளாக் பண்ணால் தாய்வானுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். இப்போ இதோட வந்துட்டு சீனா அவங்களுடைய வேலையை வந்துட்டு முடிச்சிட போகிறது கிடையாது. இதே மாதிரி இனிமேல் வரப்போகிற காலங்களில் இடையில இடையில இதே மாதிரியே தாய்வானுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு நம்மளுக்கு இடையில இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான் வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க, நம்ம இந்த இடத்த விற்றுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டா என்ன, இல்லை அவனுக்கே வந்துட்டு கொடுத்துடலாம், ரொம்ப தொல்லை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. சைனாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு போரே தொடுக்காமல் தாய்வானை ஒட்டு மொத்தமாக தனதாக்குறது. ஸோ அந்த ப்ரோ இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது, அதுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவங்க எல்லாத்தினுடைய மனநிலையுமே வந்து சைனா மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன உயிரிழப்பு கூட இல்லாமல் தாய்வானை வந்துட்டு நம்மளுடைய தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா எல்லா வேலைகளுமே செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது சைனா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி செஞ்சதில்லை. தாய்வானை ஒட்டி க்ளோஸாக J-20 ஃபைட்டர் ஜெட்டை ஏற்கிறது, அட்வான்ஸ்டு வார்ஷிப்ஸை ஏற்கிறது. ஸோ இதெல்லாம் சைனா வந்துட்டு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரி ஒரு ட்ராமா வந்துட்டு நம்ம நடத்துகிறோம், ட்ராமா நடத்த போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த உடை வந்துட்டு எப்படி அந்த இடத்துல இருக்கும், எப்படி அப்பீலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சீனா செஞ்சு வந்துட்டுருக்குறாங்க. சப்போஸ் தாய்வான் வந்து நீ வரப்போகிற ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே சைனா கொடுக்குற ப்ரெஷர்னால சைனாவுக்கு கீழே சப்மிட் ஆகலை அப்படின்னா, அடங்கி போகலை அப்படின்னா, அதற்கப்புறம் சீனா வந்துட்டு போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு வேணால் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2025 வந்து சைனா தாய்வானை இன்வைட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சும்மா, இப்போதைக்கு சீனா போருக்கு தயாராக இல்லை, அது மட்டும் உண்மை. இதை வந்துட்டு நிறைய பேர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் வேறு மாதிரி எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனாவுக்கு ஃபேவரபுளாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சீனாவை ரொம்ப உயர்த்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க,
நிறைய முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சிஎன்என்ல, பிபிசியில், அல்ஜசீரால நிறைய பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி தான் விஷயத்த சொல்றாங்க. அதாவது மேற்கத்திய பத்திரிகையாளர்களே இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சீனா வந்து அவங்களுடைய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ல, பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ல பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக அதை அவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை வந்துட்டு வீழ்த்துவதற்காக, மூழ்கடிப்பதற்காக வந்துட்டு நிறைய விஷயம் வந்து அவங்க சோதனை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நிறைய முறை ட்ரையல் பார்த்துருக்குறாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் மாதிரியே ஒரு மாடலை வச்சு அதை வந்துட்டு மூழ்கடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நிலத்தில் ஒரு இடத்துல ஒரு டெசர்ட்டில் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் மாதிரி ஒன்றை வச்சு அதில் எவ்வளோ சேதம் ஏற்படுது அப்படின்றத பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்த வந்துட்டு அவங்க அட்வான்ஸ்டாக வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேணா அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்துட்டு தாய்வான் ஸ்ட்ரெயிட் பக்கத்தில் இருக்குது, அதனால தாய்வானுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ சொல்ல முடியாது. சைனாவினுடைய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்க்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடலினுடைய அடிமட்டத்துக்கு, பாட்டம் ஆஃப் தி சீக்கு வந்துட்டு அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை கொண்டு போகிறதுக்கான அந்த வலிமை சீனா கிட்ட இருக்குது. அவ்வளவு எண்ணிக்கையில் அவங்க ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல்ஸை வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால தாய்வானை வந்துட்டு கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும், அவங்களுடைய டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸை அதிகரிக்கணும். ஸோ தாய்வான் வந்து இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக வந்து அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. ஜி ஜின்பிங்கினுடைய புத்தி இப்படி தான் இருக்கும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆள் வந்து ஆட்சியில் இருப்பதற்காக போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போது தாய்வானில் இருக்கக்கூடிய உயரமான மலைப்பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்துட்டு ரேடார்ஸ் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. ரொம்ப ஆக்டிவாக வந்துட்டு அவங்களுடைய டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸை தான் வந்துட்டு அதிகப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதாவது எப்படி தடுக்கிறது எதிரியை, அதை தான் வந்துட்டு இவங்க பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை வந்துட்டு பாதுகாப்பான அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸில் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அமெரிக்கா கிட்டேருந்து முக்கியமான ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்துட்டு தாய்வான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தாய்வான் ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப கூர்மையாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போது இன்னும் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைனா வந்து நார்த் கொரியாவினுடைய டாக்டிக்கை இந்த டயத்தில், அதாவது நேற்று வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பான்மையான மிசைல்ஸை தாய்வானுக்கு சொந்தமான அந்த கடல் பகுதி மேலே வந்துட்டு செலுத்தியிருக்கிறாங்க. யூஸ்வலாக நார்த் கொரியா தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே சவுத் கொரியாவை வந்துட்டு கடுப்பேற்றுற மாதிரி, ஜப்பானை வந்துட்டு கடுப்பேற்றுற மாதிரி அவங்களுடைய வாட்டர்ஸ் மேலே வந்துட்டு மிசைலை வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பதற்றம் அடைவாங்க ஜப்பானோ இல்லை சவுத் கொரியாவோ. ரொம்ப என்ன யோசிப்பாங்கன்னா, என்ன இதே மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஷயத்த சைனா பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ சைனா நேற்று வந்துட்டு இவ்வளோ லைஃப் ஃபயர் ட்ரில்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க, அமெரிக்கா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்காவினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் ரொனால்ட் ரீகன் வந்துட்டு க்ளோஸாக, அதாவது அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் அது கூட இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில வார்ஷிப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸாக சைனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வாட்ச் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போது ரொனால்ட் ரீகன் வந்துட்டு தாய்வானை ஒட்டி மூவ் ஆகி போயிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. அமெரிக்கா வந்து இன்னொரு முக்கியமான ஏர்கிராஃப்டை தாய்வானை நோக்கி வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, சைனாலேருந்து வரக்கூடிய அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எந்த ட்ரஜெக்டரியில் போகுது, எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றத ட்ராக் பண்ணுவதற்காக. ஸோ இதற்காக அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போது வீடியோவில் இறுதியான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடறேன். என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு சீனா தாய்வான் மேலே ஒரு நேரடி யுத்தத்தை தொடுக்க போகிறது கிடையாது. பின் விளைவுகள் சீனாவுக்கு பயங்கரமாக இருக்கும். அமெரிக்கா ஒரு சில பதிலடியை கொடுப்பாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ ரொம்ப யுனைட்டடாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வர்த்தகத்தை வந்துட்டு சீனா இழக்க விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் சைனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, போரே செய்யாமல் அவங்களுடைய சைக்காலஜிக்கல் ப்ரெஷர்னால தாய்வான் மேலே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை போட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் அப்படின்றது போர் எந்தளவுக்கு ஒரு வலியை ஏற்படுத்துமோ ஒரு நாட்டுக்கு, அதாவது அடி வாங்கக்கூடிய நாட்டுக்கு எவ்வளோ வலி ஏற்படுத்துமோ அதே மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் வந்துட்டு ஏற்படுத்தும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், தாய்வானில் இருக்கக்கூடிய மக்கள் தினம் தினம் நம்ம நாட்டை சீனா அடிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற அந்த ப்ரெஷர்லேயே இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்றது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். வெளிநாட்டு லீடர்ஸ் யாருமே வந்துட்டு அவங்க கண்ட்ரிக்கு வர்றதில்லை, அவங்க கண்ட்ரியை குளோபல் ஃபோரம்ஸ் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. சுற்றி எப்பப்பாரு வந்து சீனா வட்டமிட்டு இருக்காங்க. ஈவன் தாய்வானினுடைய ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே சைனாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இது எப்பயுமே வந்துட்டு ஒரு தலைவலி மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ப்ரெஷர்லேருந்து தாய்வான் வந்துட்டு மீண்டு வரணும். இவ்வளவு நாள் அவங்க அதை வந்து தாக்கு பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ அமெரிக்கா இன்னமும் பெரிய உதவியை தாய்வானுக்கு பண்ணணும். அமெரிக்கா மட்டும் இல்லை, இந்தியா, ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், சீனாவை யார் யாரெல்லாம் எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே தான் வந்துட்டு நடப்பாங்க. ஏன்னா சீனா அந்த மாதிரி ஒரு எண்ணமுடைய நாடு. ஸோ சீனாவை எல்லாருமே சேர்ந்து கவுண்டர் பண்ணும், அப்போ தான் தாய்வானுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்துட்டு கிடைக்கும். இல்லாட்டி இனிமேல் வரப்போகிற காலங்களில் தாய்வான் மேலே மிகப்பெரிய ப்ரெஷரை சீனா தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டுருப்பாங்க. இந்தியா வந்து நம்மளுடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை, நம்மளுடைய பலத்தை வந்துட்டு பெரிய அளவுக்கு பெருக்கணும், நம்மளுடைய பொருளாதாரம் வலிமையடையணும், சீனாவுடனான அந்த ட்ரேடில் வந்துட்டு நம்மளுடைய கை ஓங்கணும், நம்ம பார்டரில் ஒரு பயங்கரமான ப்ரெஷரை சீனாவுக்கு வந்துட்டு போடணும்.
ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்போ தாய்வானுக்கு நம்ம ஒரு விதமாக உதவி பண்ணுற மாதிரியும் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஸோ சீனா எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்க வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமாக அந்த வீடியோவில் நான் சொன்னேன். இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயம் சைனா தாய்வான் சம்பந்தமாக வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்களும் பேசப்படுவதற்கு இருக்குது. பிரம்மோஸ் மிசைல் சம்பந்தமாக இன்னும் ஏகப்பட்ட டிஃபென்ஸ் அப்டேட்ஸ்லாம் இருக்குங்க, வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சீனா சம்பந்தமான இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஜெய்ஹிந்த்.